ஸ் வெல்கம் டுவாசான்ஸ் நிறைவதி சிவகுமார் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பிடிஎஸ் லைன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்காக நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட ஃபெவிகால் அல்லது நான் டாக்சிக் க்ளூ அல்லது ஃபெவிகம் இருந்தால்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு ஃபெவிகால் எடுத்திருக்கேன் அது கூட ஷேவிங் ஃபோம் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ஷேவிங் ஃபோம் இல்லை அப்படின்னா ஷேவிங் க்ரீமோ அல்லது ஷாம்புவோ இருந்துச்சுன்னா கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் கிடைக்கும் அந்த ஃபோமும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஷேவிங் ஃபோமையும் ஃபெவிகாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இதில் நான் ஹோம்மேட் ஆக்டிவேட்டர் சேர்க்க போகிறேன் ஆக்டிவேட்டருக்காக உங்ககிட்ட போரக்ஸும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாங்க அப்படி இல்லைனா லென்ஸ் சொல்யூஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்லைம் ரெடி பண்ணலாம் உங்ககிட்ட முகி லிக்யூடோ அல்லது போரோ ப்ளஸ் க்ரீமோ இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஸ்லைமை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் தேவையான அளவுக்கு போரக்ஸ் ஆக்டிவேட்டர் சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லைம் இந்த பவுலில் ஒட்டாமல் வரும்போது நம்ம வந்து இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒட்டிகிட்டு தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆக்டிவேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம பிடிஎஸ் ஸ்லைம் செய்ய போகிறதுனால பிங்க் கலர் பர்பிள் கலர் இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வாட்டர் கலராக இருந்தாலும் பரவாயில்ல அக்ரிலிக் பெயிண்டாக இருந்தாலும் பரவாயில்ல போஸ்டர் கலராக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைமை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாத மாதிரி வந்திருக்கு நான் இன்னைக்கு ரெண்டு போர்ஷனாக இந்த ஸ்லைமை பிரிச்சுட்டு ஒன்ல அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன் இன்னொன்றுல வந்து உஜாலா சுற்று நிலம் சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து பர்பிள் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் பெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற அக்ரிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த பர்பிள் கலர் ஸ்லைம் எடுத்து சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஸ்லைம் இருக்குது இல்லையா அந்த ஸ்லைம் எடுத்து இந்த பர்பிள் கலர் ஸ்லைமுக்கு நடுவில் கேப் இருக்குது பாருங்க அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன் இந்த ரெண்டு கலரும் சேர்ந்து சூப்பரான ஒரு பர்பிள் கலர் நம்மளுக்கு கிடைக்கும் பிடிஎஸ் ஸ்லைம் செய்ய போகிறதுனால இந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம செய்ய போகிற ஸ்லைமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலரில் இது இருக்கும் இப்போ வந்து சர்க்கிள் ஷேப்பில் இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஃபோமி கிளே எடுத்துக்கிறேன் ஃபோமி க்ளே எடுத்துகிட்டு இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து அதை கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோலர் யூஸ் பண்ணி கூட ரோல் பண்ணிக்கலாம் அது மாதிரி நீங்கள் ஃபன் கிளே யூஸ் பண்ணலாம் பிளேடோ இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஆண்ட்ராய்ட் கிளே மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹோம்மேடாக செஞ்சு வச்ச கிளே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போது ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன் சின்ன பசங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பீடியோஸோட லோகோ எப்படி இருக்குன்னு பீடிஎஸ்ஸோட லோகோ மாதிரி தான் நம்ம இப்போ செஞ்சுட்ருக்கோம் இதை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து இதை நீட்டாக எல்லா சைட்லேயும் கொஞ்சம் அன்னீவனாக இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் ஸ்லைம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே வச்சிடலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நான் இது ஒரு சைடை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரியே இன்னொன்னையும் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம்

பிடிஎஸ் ஆர்மி யாராச்சும் இருக்கீங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்லைம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க இப்போது பிடிஎஸ் ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விளையாட போகிறாங்க இந்த பிளாக் கலர் கிளேயோட இந்த ஸ்லைமை மிக்ஸ் பண்ணி விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட கலர் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு இது அழகாக பர்பிள் கலர்ல இருந்துச்சு இல்லையா இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கிரே கலர் மாதிரி கலர் மாறிடுச்சு நம்ம ஷேவிங் ஃபோம் சேர்த்து பிளஃபிஸ் லயமா இதை செஞ்சிருந்தனால இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளஃபி ஸ்லைமோட கிளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து பட்டர் ஸ்லைமோட டெக்ஸ்டருக்கு போகிற மாதிரி இருக்குது அதாவது கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு வந்து கிளே மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததா கிளே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் பிடிச்சிருந்ததாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்